மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஆரம்பகட்ட பணிகள்லாம் தொடங்கியிருப்பதாக இங்கே சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே உறுப்பினர் தேர்மின் சேகர் அவர்கள் துணை கேள்வியிலே மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இந்த அகோபில நரசிங்க பெருமாள் பிரணமித்திருந்த குடமுழுக்கு இந்த இது வந்து உடனடியாக விரைவாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக விரைவாக தொடங்க வேண்டும் என்பது சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை. மூலக்கேள்விக்கு தொடர்பில் என்றாலும் கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புள்ளி விவரங்களை தெளிவாக வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலக பிரசித்தி பெற்ற மதுரையில சித்திரை பெருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர் திருவிழா, திருக்கல்யாணம், அது போக கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வைபவம். கடந்த கால ஆட்சியில, அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே தொடர்ந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குற போது அங்கே ஆற்றில தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கடந்த காலங்களைப் போல இந்த ஆண்டும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தண்ணீரை திறந்து விடுவதற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் முன்வருவார்கள் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்வார். மாண்புமிகு அமைச்சர் அவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் துணை கேள்வி என்றவுடன் வீர வசந்தராயர் மண்டபத்தை பற்றி கேட்பார் என்று நினைத்திருந்தேன். அந்த பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்ததை மாண்புமிகு எங்களுடைய தமிழக முதல்வர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் கடந்த மாதம் 8ஆம் தேதி அன்று அந்த பணியை, அந்த தூண்களை வைத்து தொடங்கிவிட்டதால் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டார் என்று உறுப்பினர் அவர்கள் தவிர்த்து விட்டதாக உறுப்பினர் அவர்கள் நினைத்திருக்கின்றார். இருந்தாலும் உறுப்பினர் அவர்கள் கேட்ட கள்ளழகர் ஆற்றில் இந்த முறை மிக மகிழ்ச்சியோடு இறங்குவார். தேவையான அளவு தண்ணீரும் நிரப்பப்படும். கடந்த முறை கூட ஏற்பட்ட விபத்து, ஆற்றில் இறங்குகின்ற வைபவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கூட்ட நெருக்கடி திரும்ப செல்லுகின்ற போது ஏற்பட்ட விபத்து, அந்த விபத்தும் இந்த முறையில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களை எச்சரித்திருக்கின்றார். ஆகவே இந்த முறை கள்ளழகர் மகிழ்ச்சியோடு ஆற்றில் இறங்குவார், வைபவமும் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.